கொரோனா பரவல் அச்சம் மீண்டும் எழுந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் இன்று கொரோனா தடுப்பு சுகாதார ஒத்திகை நடைபெறுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு நாட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் சீனாவில் செவன் வகை கொரோனா பரவி கொத்து கொத்தாக மனிதர்களை கொன்று குவித்து வருகிறது இந்த தொற்று பல்வேறு நாடுகளுக்கும் பரவி வரும் நிலையில் இந்தியாவிலும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளன கொரோனா முந்தைய அலைகளின் போது மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து உத்வேகத்துடன் செயல்பட்டது போல் தற்போதும் செயல்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது முகக்கவசம் அணிவது பரிசோதனை செய்வது என கொரோனா தடுப்பு நடைமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது அனைத்து உட்கட்டமைப்புகளின் தயார் நிலையையும் முக்கிய மருந்துகளின் கூடுதல் கையிருப்பையும் மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் ஆய்வகங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மருத்துவ உள்கட்டமைப்பின் தயார் நிலையை ஆய்வு செய்வதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் மருந்துகள் படுக்கைகள் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளனரா என்பது இந்த போது ஆய்வு செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன